எம்ஜிஆர் சுட்டது அவர் சொன்ன கதையே வேற வேற. ஏன் சுடக்கூடாதோ? சுடக்கூடாதவா? ஏன் சுடக்கூடாதோ? என்ன அவர் இல்ல வந்து உன் மேல கேஸ் போட மாட்டாருன்னு பேசிக்கிறீங்க? அவர் பேசின ஆடியோ இருக்கு. ஆடியோ இருக்கு. ஏன் சுடக்கூடாதோ? சுடக்கூடாதோ? நானும் ராமச்சந்திரனும் நண்பர்கள். ஓஹோ, புருஷன் முன்னாடி சண்டை போடுறதில்ல? வரல. அண்ணன் தம்பி சண்டை போடுறதில்ல? போடல. நானும் ராமச்சந்திரனும் நண்பர்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். சரி, என்ன கத்தி இருந்தா கத்தி சண்டை, கம்பு இருந்தா கம்பு சண்டை, இருந்தது துப்பாக்கி சுட்டு விட்டேன். போறியா? ஜட்ஜ பார்த்து போறியா? என்ன தப்பு பண்ணிட்டேன்? சுட்டுட்டு இவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. எம்ஜிஆர், எம்ஜிஆர் ஆஸ்பத்திரில இருந்து வந்தாரு. பெரியார் இறந்துறாரு. பெரியார் இறந்தப்போ பரோல்ல வராரு. பரோல்ல எம்.ஆர்.ராதா. ஓஹோ, பெரியார் இறுதி ஊர். பெரியார் இறுதி ஊர்வலத்துக்கு சாவுக்கு வர்றவர இப்படியே தோல்ல கை போட்டு கூட்டி வராங்க அவரை. எம்.ஆர்.ராதா. சரி, வரையில எம்ஜிஆர் தானே சுட்டுட்டு போயிருக்காரு. ஆமா, ஆனா எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? எம்ஜிஆர் எந்திரிச்சு, ஆனா ராதா நாடகத்தை நடிச்சவர். ஓஹோ, ராதா கம்பெனில? கம்பெனில. ஓ, எம்ஜிஆர் எந்திரிச்சு, அண்ணே வணக்கம், வந்தா விசாரிக்கணும்ல? அண்ணே வணக்கம். ராதா என்ன சொல்லியிருக்காரு? என்ன ராமச்சந்திரன் அண்ணே, கட்சி ஏதோ ஆரம்பிக்க போறியாம்ல? அப்பதான் அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு. கட்சி ஏதோ ஆரம்பிக்க போறியான்னு சும்மா இருக்க மாட்டியா? அப்புறம் ஆளுகள்லாம், இவங்க ஆளுகள்லாம் ஏதோ சண்டை கண்ட வரப்போகுது. இப்போ தானே சுட்டுட்டு போயிருக்கான் அந்த ஆள், அந்த ஆள் வந்திருக்கான். இது ஏன்டா இழுத்துட்டு போயிருக்காங்க? இழுத்துட்டு போகும்போது போகும்போதே சொல்லியிருக்கேன், இன்னும் ரெண்டு குண்டை போட்டிருக்கலாமோட.